Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா, so M1014 ஓட இன்குபேட்டர் வந்து வர போகுது गाइस. இன்னைக்கு நைட் வர போகுது. ஆக்சுவலா இன்னைக்கு நைட் தான் நமக்கு இந்தியன் சர்வர் வர போகுது. மற்ற சர்வர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சர்வரில் போய் ஸோ இன்குபேட்டர் எது நல்லா இருக்கு, ஸோ எது நீங்கள் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மேட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெகுலர் அகாடமி அகாடமியோட லாஸ்ட் டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் விட்டுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 6 ஹவர்ஸ் இருக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஃபேடட் வீல் இருக்குது, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் செக்இன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு கன் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த M4A1 வெண்டால் ரெவோல்ட்டை வந்து எடுத்துகிட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் க்ளூ கேரக்டரில் சப்பர்கெட்டு எல்லாம் பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான், வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம கரண்ட்லி இருக்கிற லக்கி ராயில் பார்த்துருவோம், அடுத்தது நம்ம போயிட்டு அந்த சர்வரில் போயிட்டு அந்த லக்கி ராயில் எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கரண்ட்லி வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து ரெபல் அகாடமியோட இந்த இது இருக்குது இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெட் ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ட்ரெஸ்ஸும் எல்லா ட்ரெஸ்ஸுமே இதில் மூணு ட்ரெஸ்ஸுமே ஓவராலாக சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்கூல் கதையை பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ கலிப்ஸ், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து M1014 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக M1014 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த பேர் என்ன ராம்பேஜ் இவெண்ட்டில் வந்து நிறையவே விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ராம்பேஜ் இவெண்ட்டில் டாப் 100 இந்த பிளேயருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க நாலுமே. பட் நம்மளுக்கு நாலுமே கிடைக்க தேவையில்ல, அதில் ஒன்று இருந்தால் போதும், எப்படி நாலும் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால் நம்மளுக்கு ஒன்று இருந்தால் போதும். ஸோ அந்த ஒன்று எதாக இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மேட்டர் தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழ் வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ். ஸோ இன்னிலிருந்து இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்கள் அப்டேட்ஸை நான் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரீசனாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சர்வர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சர்வரில் என்ன நடக்குது அப்படின்ற மேட்டர் தெரியணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த ரீசனால் தான். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம வந்துட்டு ஸோ 10,000 நேம்ஸ், அதாவது 10,000 நேம்ஸ் கிவே கொடுக்குறோம். அதில் எவ்ரிடே வந்து 100 நேம்ஸ் கொடுக்குறது ஒருத்தர் கழகம், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசிலையும் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு என்ன வந்திருக்கு அப்படின்னா M60 வந்திருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ நம்ம போய் பார்க்கலாம். பட் அந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா நம்ம லக் ராயில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ராயில் வச்சுருக்கு இல்லையா. ஸோ வெப்பன் ராயில் ஆக்சுவலாக ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த கன்னுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுபாக் ஒரு கண்ணுங்க. ஸோ இதெல்லாமே விட்டுருக்கானுங்க. பட் இதுவும் ஓகே, நல்ல கன்னுஸ் தான். பட் இதே மாதிரி அவங்க ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேறு இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க சர்வர் போயிடலாமா. ஸோ சர்வர் மாற்றிடலாமா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் சர்வர் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் இருக்கா. ஸோ அந்த சர்வர் லாகின் லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த சர்வருக்கு போயிடலாம். இது என்ன சுத்தமாடுது, ஓகே. லாக் அவுட் பண்ணியாச்சு, கமான் லாக் அவுட் ஆகும். ஓகே, லாக் அவுட் பண்ணணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெஸ்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா என்னோட இந்தோனேஷியன் சர்வர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வர், நான் உங்களுக்குலாம் செட்டிங்ஸ்லேயே காட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்தோனேஷியன் சர்வர் தான். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டாகவே லான்ச் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீஜியன் இந்தோனேஷியன் இருக்கா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்தோனேஷியன் சர்வர். ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ், நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா லக் ராயில். ஸோ லக் ராயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து M1014 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த M1014 வேறு லெவலில் இருக்குல்லையா. ஸோ மேப் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மூணு இடத்துல மேப் இருக்குது. பட் இந்த எவல்யூஷன் ஸ்டோன் மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்குது. பட் எவல்யூஷன் ஸ்டோன் வந்து நீங்கள் எலைட் பாஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும், ஓகேவா. பாருங்கள் அந்த சர்வரில் கூட ஆஃபர் வந்திருக்கு, நான் ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 110 டைமண்ட் அதையும் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது நம்ம சர்வருக்கும் அவங்க சர்வருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல உள்ள போய் மொத்தம் எத்தனை கன் இருக்குது அப்படிங்கிறீங்க, 4 கன் இருக்குது, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ரெட்டு, அப்புறம் எல்லோ, க்ரீனு, ஒயிட்டு, மொத்தமாக 4 இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். ஆக்சுவலாக இவங்க சர்வர், அதாவது இந்தோனேஷியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெபல் அகாடமி இப்போ நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் மூணு. ஸோ அது பிளட் மூன் சாம்ரா இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்கார் ப்ளூ பிரிண்ட். இவங்க சர்வரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 35 டேஸ் நடக்குது. ஸோ இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் 35 நாள். ஸோ 35 நாள்னால் 1 மாசம் 5 நாள் எக்ஸ்ட்ராவே நடக்குது நம்மளை விட. ஸோ ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி இருந்தால் நம்ம எல்லாருமே ஈஸியாக வந்து எல்லா கன் ஸ்கின்னு வாங்கிடலாம். பட் இந்த ஈவன் இந்த சர்வரில் மட்டும் ஏன் இப்படிலாம் விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறதே இல்லை அதெல்லாம். ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் என்னடா கன்னு, நம்மளுக்கு கன்னெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக நானும் இதில் சர்வரில் விளாடினேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் கன் ஸ்கின்னே யூஸ் பண்ணாமல் விளையாடுறாங்க முக்கால்வாசி, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதோட பவர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் இருக்குது,
ஸோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோடிங் ஸ்பீடு வந்து ஒரு ப்ளஸ்ஸு, அப்புறம் மேகசின் மைனஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் கன்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 எவல்யூஷன் ஸ்டோனு, 4 ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது. ப்ளூ பிரிண்ட்டு ஸோ இந்த கன்னு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன் வந்துட்டு நான் க்ளோஸ் ரேஞ்சில் ஆடுவோம் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு, அதாவது M10 வந்து எல்லாருமே M10 ஆக்சுவலாக க்ளோஸ் ரேஞ்ச் தான், அதை விட க்ளோஸ் ரேஞ்ச் எனிமி கிட்டே போய் விளாடுவோம் ப்ரோ அப்படின்னா இந்த கன்னி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ஜாஸ்தி, ரீலோடிங் ஸ்பீடும் டக்குன்னு ஆகிடும். ஸோ மற்ற ஸ்கென்னு மற்ற கன்னை விட இது பார்த்தீங்கன்னா ரீலோடிங் ஸ்பீட் ஜாஸ்தி. அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிட்லர் கன் ஸ்கின்னை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, எல்லோவில் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிட் ரேஞ்ச், அதாவது ரொம்ப லாங்காக போகாமல் ரொம்ப க்ளோஸாகவும் போகாமல் ஒரு கிட்ட வந்து போய் அடிப்போம் ப்ரோ அப்படின்னா இந்த எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கன் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபைரியில் பார்த்தீங்கன்னா ஃபைரி இதை மாதிரி இந்த ஒரே கன்று ஃபைரி ஷாட் கன் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இந்த இன்க்யூபேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா கன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. முக்கியமாக இந்த டாப்பில் இருக்க ரெட் கன்று மட்டும் தான், அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வருது, மற்ற அதுக்குமே அனிமேஷன் வரல, ஏன்னா அது டாப்ல இருக்கு அந்த கன் மட்டும் தான். ஸோ பட் ஆனால் எல்லோவும் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ப்ளஸ் இருக்கு, பட் அக்யூரேசி கம்மி. அக்யூரேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கும்போது உங்களுக்கு அக்யூரேசி கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். ஸோ அதனால் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸாக ஒன்றும் அவ்வளோ தூரமாகவும் போய் அடிக்க முடியாது M10 வச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மிட் ரேஞ்ச் க்ளோஸ் அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் M10 14 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஃபயரு, ரெண்டு ரேஞ்சு, ஒரு ரீலோடிங் ஸ்பீடு கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா M1887 இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸாக்ட்லி சேம் தான். பட் இது வந்து அதை விட கொஞ்சம் தான் ரேஞ்ச் கம்மி, ஏன்னா டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு ரேட் ஆஃப் ஃபயரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது இல்லாமல் ரீலோட் ஸ்பீட் தான் பார்த்தீங்கன்னா கம்மி. ஓகேவா, கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிறனால கவரும் எடுத்து அடிச்சிக்கலாம். ஸோ நான் வாங்கினா இந்த க்ரீன் தான் வாங்குவேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் நான் வரத்துக்கு மட்டும் சூஸ் பண்ணிட்டேன், காலையில் இந்த சர்வரில் வந்துட்டு இந்த இன்க்யூபேட்டர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்க்யூபேட்டர் நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னு கேட்டீங்க இந்த இன்க்யூபேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறதுக்குள்ளே கன்ஃபியூஷன் பண்ணி ஏதோ எடுத்துருவீங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்று வாங்குறது மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ க்ரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கால் நான் போகவே மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது MP40 யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப க்ளோஸ் கால் நான் போகிறதில்ல, MP40 யூஸ் பண்ணி பழகுறதுனால ஏன் ரொம்ப க்ளோஸ் கால் போக மாட்டேன். பட் இது டபுள் டேமேஜ், சாரி டபுள் ரேஞ்சு, அப்புறம் ஒரு இது இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நான் இதுதான் வாங்க போகிறேன். ஸோ 4 ஸ்டோனு, 2 ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது, அது இல்லாமல் அப்போக்லிப் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th 1 ஒயிட் கலரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ், 2 மேகசின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் வந்து கம்மி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, பட் ஆனால் மேகசின் பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ 7 குண்டு வந்து போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதோட அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு மேகசின் அதாவது ரொம்ப க்ளோஸ் கால் போயிடுவோம் ப்ரோ, ஒரே ஷாட்டில் அதாவது ரீலோடே பண்ணுற பழக்கம் இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த M1014 ஒயிட் கலர் வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதலே 7 குண்டு வந்துடும், 7 குண்டில் 2-2 குண்டுன்னு போட்டோம்னா கூட ஸோ கண்டிப்பாக 3 பேர் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு டீமில். ஸோ கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கிற பிளேயர் இருந்தால் 3 குண்டில் பார்த்தீங்கன்னா சாரி 6 குண்டில் பார்த்தீங்கன்னா 3 பிளேயரை போட்டு தள்ளலாம், இன்னொரு குண்டு எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீமையே அழகாக காலி பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ஒரு கன் இதோட. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது, இது வந்து வேஸ்ட்டு கன்று அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க, இது வந்து சூப்பரான கன் தான். ஸோ இது வாங்குறதுனாலும் ஒரு பெஸ்ட்டு தான். எனக்கு ரீலோட் பண்ணுற பழக்கம் இல்லை ப்ரோ, ரீலோட் பண்ண டைம் ஆகுது, ஸோ ரீலோட் பண்ணாமல் அடிக்கிற பழக்கம் தான் ப்ரோ எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த M16 பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணாமல் அடிப்போம் நம்ம. ஸோ அது மாதிரி யூஸ் அடிக்கிற பிளேயராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒயிட் கலர் M1014 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ M1014 இந்த ஒயிட் கலர் M1014 வாங்குறதுக்கும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு தேவையானது டபுள் ரேஞ்சு அப்புறம் ரேட் ஆஃப் ஃபயரு. நான் எக்ஸாக்டாக என்ன நினச்சனோ அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களாக தான் எதை வாங்குவீங்க அப்படின்ற மேட்டரை கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுவும் இல்லாமல் இதை போய் ஒரு ஸ்பின்னும் போட்டு பார்த்துருவோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு 110 டைமண்ட் 101 டைமண்ட் இருக்குது, அதாவது ஆஃபரில் வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 60 டைமண்ட் இவங்க சர்வரில், சேம் தான் கைஸ், சேம் தான், எக்ஸாக்ட்லி சேம் தான். ஏன்னா நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் மேப் வந்து ஈஸியாக விழுந்துருக்கு கைஸ், ஏன்னா 3 இடத்துல பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக விழுவும் இல்லையா, நார்மலாக என்ன விழுவும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்டோன் வழியா, அது மாதிரி உங்களுக்கு வந்து மேப் வந்து ஈஸியாக விழுந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த M1014 எது வாங்குவீங்க கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்க கூட அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வெப்பன் ராயலில் பார்த்தீங்கன்னா இந்த M60 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த M60 பார்த்தீங்கன்னா கேப்டன் பபுள் M60 அப்படின்னு சொல்லிட்டு, டபுள் ரேஞ்சு, ஒரு டேமேஜ் ப்ளஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு லெஜெண்டரி கன் தான் கைஸ். ஸோ இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து ஆக்சுவலாக வேறு லெவல் ஒரு லெஜெண்டரி கன். ஸோ இந்த M60 மட்டும் இல்லாமல் இது கூட ஒன்று இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லெஜெண்டரி தான், பட் வேறு ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த கன் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதுவும் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே கருது மட்டும் லெஜெண்டரி கேட்டேன், கீழே கருதி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லெஜெண்டரி கன்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி இல்லாத மாதிரி இருக்கும், அது எல்லாமே லெஜெண்டரி கன் தான் ஆக்சுவலி. இது எல்லாமே மேலே
ஜொலிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே எபிக்கு அப்புறம் லெஜண்டரி கன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா கோல்டன் இது பார்த்தீங்கன்னா M60 கூட இருக்குது இவங்க சர்வரில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கவே மாட்டானுங்க, இதெல்லாம் விட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த கன் வாங்குறவங்க அப்கமிங் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற M60. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிவ் அவே கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை தெரிவிங்க. யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிக்கணும் உங்களுக்கு எவ்ரிடே நம்ம 100 டேமேஜ் கொடுக்குறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோ சப்மிட் பண்ணுற கஷ்டப்பா பீஸ் அண்ட் நவீன சொட்டடா.